வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகிறார். அரசுக்கு வந்து அவ்வப்போது மக்கள் நலன் சார்ந்து கோரிக்கைகளை வந்து தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸுங்கிற பேரில் ரொம்ப நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஏற்படுற பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸு. அதனால் கல்விக்கென தனி வானொலி தொடங்க வேண்டும், எஜுகேஷனுக்காக தனியாக ரேடியோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காரு. தன்னுடைய அறிக்கையில் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். கல்விக்கென தனி வானொலி தொடங்க வேண்டும், ஒளி உமிழும் திரையை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டும் ஹெட்செட்டுகளை நெடுநேரம் காதில் மாட்டிக்கொண்டும் இருப்பதால் மாணவர்களின் கண் பார்வை செவி கேட்கும் திறனில் பிரச்சனை ஏற்படுகிறது என மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். தலைவலி, கண்ணெரிச்சல், கண்களை சுற்றி கருவட்டம், சரியான தூக்கமின்மை போன்ற ஆன்லைன் வகுப்புகளின் விளைவுகளை எல்லா குடும்பங்களும் எதிர்கொள்கின்றன. இதற்கு வானொலி சிறந்த மாற்றாக இருக்க முடியும். இதன் மூலம் ஸ்க்ரீன் டைம் கணிசமான அளவு குறைக்க முடியும். கல்வி தொலைக்காட்சி போல தமிழக அரசு கல்விக்கென தனி வானொலி அல்லது பண்பலை வரிசை தொடங்கலாம். திறன்பேசி, மடிக்கணினி, தடையற்ற இணையம் ஆகியவற்றிற்கு சிரமப்படும் மாணவர்களுக்கு இது பயனளிக்கும். கடலூர் மாவட்டம் புவனகிரிக்கு அருகே உள்ள கத்தாலை ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் ஆ. கார்த்திக்ராஜா தன் மாணவர்கள் மீதான தனிப்பட்ட அக்கறையினால் ஒரு இணைய ரேடியோவை www.kalvi.radio.com உருவாக்கியுள்ளார். 2G இணைய வசதி மட்டுமே கொண்டிருக்கும் கிராமப்புற ஏழை மாணவர்களை மனதில் வைத்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் தன்னார்வம் கொண்ட 75 ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து இதை செம்மையாக நடத்தி வருகிறார்கள். 1 முதல் 8 வரை பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இவர்களால் பயன்பெற்று வருகிறார்கள். பெரிய முதலீடு, தொழில்நுட்பம் தேவையின்றி தங்கள் மாணவர்களின் மீதான அன்பினாலேயே இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கு ஒரு நாள் ஒன்றிற்கு 300 MB டேட்டா தான் தேவைப்படுகிறது. ஆசிரியர் கார்த்திக் ராஜாவும் அவரது சக ஆசிரியர்களும் பாராட்டுக்குரியவர்கள். இந்த கல்வி ரேடியோ தளத்தினை இதுவரை 320,000 தடவைக்கு மேல் பயன்படுத்தப்பட்டுள்ளதும், 14,500 மணி நேரங்களுக்கு மேல் இயக்கப்பட்டுள்ளதுமே இதன் தேவைக்கான அத்தாட்சி. தனி முழுநேர வானொலி உருவானால் ஏழை எளிய மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய வசதியாக இருக்கும். இதர மாணவர்களும் தங்களது ஸ்கிரீன் நேரத்தை குறைத்து கொள்ள உதவும். இதனை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டுகிறேன் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.